ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எஞ்சி வரைக்கும் பாருங்கள் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நாம் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கேக் அப்படின்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுலேயும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கேக் தான். நம்ம கையால் செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறப்ப அது வந்து தனி சந்தோஷம்தான். அதுலேயும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து கேக் செஞ்சு கேட்பான். ஆனால் நான் 2 times ட்ரை பண்ணியிருக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து கரெக்டாக வந்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து 2-3 டிப்ஸ் சொன்னான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நான் செஞ்சேன் குக்கரில். செம்ம சூப்பராக வந்துச்சு. ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட், என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது மைதா மாவு, அப்படி இல்லைனா கோதுமை மாவு. இந்த ரெண்டில் எதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவு தான் 1/4 கப் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 முட்டை, 1/2 கப் சுகர், இது வந்து கரெக்டாக வருது நமக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற 3 முட்டையும் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அடித்து ஊற்றிடலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீமான ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வரணும். அதுதான் பார்த்திங்கன்னா இதில் பெரிய வேலை. என் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோதானா, இது இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா பீட்டர் எதுவுமே கிடையாது, விஸ்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணிக்கூர் மேலே ஆயிடுச்சு எனக்கு அந்த கரெக்டான டெக்ஸ்சர் வர்றதுக்கு. பீட்டர் இல்லாமல் கண்டிப்பாக கேக் செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா கை செம்ம பெயினாக இருக்குது. 1.5 மணிக்கூர் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஈஸியான வேலையே இல்லை. நான் வந்து ஈஸின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து சத்தியமாக முடியல. மேபி வந்து ரெகுலராக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால செம்மையாக கைவலியாக இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம தயிர் கடையிற மாதிரிலாம் வச்சு கடைஞ்சி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வந்தேன். நிறைய அழகாக அப்படின்னு வர மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து 1/2 கப்பு சுகரை வந்து ஒரேடியாக நம்ம கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து மறுபடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக வரணும். இது மட்டும் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா செம்ம சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இருக்கிறதுலே பெரிய வேலை பார்த்தீங்கன்னா இந்த இது தான். நீங்களே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணிக்கூர் மேலே ஆயிடுச்சு. ஒரு செம்ம டஃப்பான வேலை வந்து இது தான். பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பீட்டர் இல்லாதவங்க வந்து 2-3 மணிக்கூர் உட்கார்ந்து இதையே தான் செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும். என் பையனை பார்த்திங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கெட்டியாக ஆரம்பிச்சிட்டே தான் இருந்துச்சு. நல்ல ஒரு க்ரீம் ஸ்டேஜுக்கு நமக்கு அது வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைனலாக எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இன்னுமே உங்களால் முடியும் அப்படின்னா போட்டு நல்லா பீட் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே வந்து ஒரு கரெக்டான டெக்ஸ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் மைதா மாவு வந்து நம்ம சளிச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த மாவை வந்து ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். We'll be right back.
கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த கேக் ட்ரேல வந்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இது எத்தனை இன்ச்லாம் எனக்கு தெரியலை, இதெல்லாம் நான் முன்னாடி ட்ரை பண்ணுறப்ப வாங்கி வச்சுருந்தது தான். கரெக்டான சைஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 6 இன்ச்சு 7 இன்ச்சு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, எனக்கு வந்து இன்ச் கணக்கெலாம் இதில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ண அந்த பேட்டர் அதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து சூப்பராக அந்த கேக் ட்ரேயை உள்ள தூக்கி வச்சிட்டோம். இனி வந்து கேக்கு ரெடி ஆகட்டும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, சரி இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கப் கேக் மோல்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கிரில்ல அதிலேயே வச்சிடலாம், இதுலேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதில் நான் ஏற்கனவே நான் வச்சு நிறைய வாட்டி எனக்கு கரிஞ்சி தான் போயிருக்கு, கரெக்டான ஒரு இதில் வந்ததே கிடையாது. இந்த வாட்டி நம்ம ரொம்ப வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த கிரில்ல பண்ணுறது வந்து ஒரு நமக்கு வந்து கரெக்டான ஒரு இது தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா நமக்கு வந்து குக்கரில் வச்சுருந்ததும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கேக் வந்து வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கப் கேக்கை வந்து குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்கிறது வந்து இந்த கப் கேக்கு தான், எப்போ ரெடியாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தரேன்டா, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தரேன்டா தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அவன் கொடுக்குறதாவே இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டு கடைக்கடன்னு வாங்கி சாப்பிட்டுட்டான். ஆனால் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஏன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட வீட்டில் அவன் என் கேக் வந்து செஞ்சு கேட்டுட்டே தான் இருப்பான். ஆனால் எனக்கு வந்து தான் ஒரு வாட்டியுமே கரெக்டாக வந்ததே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ வந்து கப் கேக் வச்சு 2 ஃபோட்டோவும் ஒரு வீடியோஸ் தான் எடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. கப் கேக்கு பார்த்தீங்கன்னா செஞ்ச கொஞ்ச நேரத்திலே வந்து காலி ஆயிடுச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்லாண்டா அப்படின்னா பொறுமைலாம் இல்லை. அந்த கப் கேக் வந்து எப்போ ரெடியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தனால காலியாயிடுச்சு சீக்கிரமா. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்ல வச்சிருந்ததும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கேக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியா, என்னாலே நம்ப முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கரெக்டாக வந்தனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நல்லா ஸ்பாஞ்சியா அழகா இருந்துச்சு. இப்போ வீடியோக்காக நான் வந்து ஸ்பாஞ்சியாக இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்துன்னு சொல்லலாம், ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து என் குட்டீஸ் வந்து கேட்டு எனக்கு அந்த கேக் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா 2-3 வாட்டி வந்து கரிஞ்சி போய் ஏமாந்துருக்கேன். என் பையனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீ வந்து கேக்கே செஞ்சு எனக்கு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் டே வந்து நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த கேக்கை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கேக் வந்து நான் செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்றப்போ இன்னுமே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. பிகினஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.